கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறோம். விசேஷமாய் நேரலையில் நடத்தப்படுகின்ற COVID-19 டேஸ் போதனை மற்றும் ஜபம் என்கின்ற இந்த பகுதிக்காக உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இப்போதும் இந்த நிகழ்ச்சியின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபித்து துவங்குவோம். Hallelujah, Hallelujah, Stotram Pa, Devame Umakku Stotram, 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 Hallelujah, Rajave Umakku Stotram, 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 Kirubai Nirinda Devame Umakku Stotram, Hallelujah, Hallelujah, Kartadi Kartave, Umakku Stotram Pa, Neethivarare, Nangalumai Stotram Seluthugirom, Umakku Stotram, Umakku Stotram, Umakku Stotram, Umde Kirubaigalukkaga, Umde Irakkangalukkaga, Umakku Stotram Pa. தேவமே எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம்ப்பா. தேவமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவமே நீ நல்லவர், வல்லவர், பெரிய தேவன். தேவனே ஸ்தோத்திரம். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய நீர் போதுமான தேவன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தாவே விசேஷமாய் உம்முடைய கிருபைகளை தாங்கி கொண்டு வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. தேவமே ஸ்தோத்திரம். உம்முடைய பலன், உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகா கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல வேலைக்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபையினாலும் தேவனே ஸ்தோத்திரம். உம்மை பாட மகிமைப்படுத்த தேவமே உம்முடைய வசனங்களை கேட்க எங்கள் பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த நல்ல வாய்ப்பை நினைத்து நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தேவனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த தினமும் நடைபெறுகின்ற பாடல் மற்றும் ஆராதனை வேலை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களோடு இணைந்து தேவனே பாடல் மற்றும் ஆராதனை பகுதியில் இருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட எங்கள் பரலோகத்தின் தேவனுடைய சமூகத்தினால் அவர்களை நிரப்ப முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தேவனே ஸ்தோத்திரம். அதை தொடர்ந்து நடைபெற போகிற தேவனே ஸ்தோத்திரம் போதனை மற்றும் ஜப பகுதிக்காய் ஸ்தோத்திரம். அதனை நடத்துகின்ற எங்கள் தலைமை போதகிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆமேன் கர்த்தாவே. அவர்களை வல்லமையாய் தேவன் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு உள்ளங்களோடு எங்கள் பரலோகத்தின் தேவன் ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமையான வார்த்தையினாலே தேவன் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தேவனே ஸ்தோத்திரம். தேவனே பெரிதான கிருபையினாலே ஹல்லேலூயா, பெரிதான இரக்கத்தினாலே எங்கள் பரலோகத்தின் தேவன் ஒவ்வொருவரோடும் கூட இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மிகுந்த பிரோஜனமாய் மாற்றி கொடுங்கப்பா. தேவனே ஸ்தோத்திரம். தேவனே கேட்கிற எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் மிகுந்த பிரோஜனம் உண்டாக எங்கள் பரலோகத்தின் தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் உங்களோட பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். இயேசுவே ஒளி, நித்தியம், தேவன் என்கின்ற பாடலை நம் உற்சாகமாய் பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். இயேசுவே ஒளி, நித்தியம், தேவன். 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 புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீதி எனக்காய் தம்முதிரம் சிந்தி மரித்தார், கல்வாரி மீதில் எனக்காய் தம்முதிரம் சிந்தி மறித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். இயேசுவே ஒளி, நித்தியம், தேவன். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். இயேசுவே ஒளி, நித்தியம், தேவன்.
இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் நல்மேய்ப்பனாக காத்தா என்னை தமனாக கொண்டா என் நண்பனாக வந்தா என் தலைவனாக நின்றா நல்மேய்ப்பனாக காத்தா என்னை தனமையாக கொண்டா என் நண்பனாக வந்தா என் தலைவனாக நின்றா மேகங்கள் மீதில் ஓர் நாள் மணவாளனாக வருவா மேகங்கள் மீதில் ஓர் நாள் மணவாளனாக வருவார் என்னை அழைத்து கொள்வார் வானில் கொண்டு சேர்ப்பார் என்னை அழைத்து கொள்வார் வானில் கொண்டு சேர்ப்பார் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் 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 உனக்காகத்தானே பிறந்தார் உனக்காகத்தானே வளர்ந்தார் உனக்காகத்தானே மரித்தார் உனக்காகத்தானே உயிர்த்தார் உனக்காகத்தானே பிறந்தார் உனக்காகத்தானே வளர்ந்தார் உனக்காகத்தானே மரித்தார் உனக்காகத்தானே உயிர்த்தார் இன்றும் என்றும் நமக்காய் அவர் ராஜாவாக இருப்பார் இன்றும் என்றும் நமக்காய் அவர் ராஜாவாக இருப்பார் மார்பில் என்றும் அணைப்பார் தூக்கி உன்னை சுமப்பார் மார்பில் என்றும் அணைப்பார் தூக்கி உன்னை சுமப்பார் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் இயேசுவே ஒளி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் உனக்காகத்தானே பிறந்தார் உனக்காகத்தானே வளர்ந்தார் உனக்காகத்தானே மரித்தார் உனக்காகத்தானே உயிர்த்தார் உனக்காகத்தானே பிறந்தார் உனக்காகத்தானே வளர்ந்தார் உனக்காகத்தானே மரித்தார் உனக்காகத்தானே உயிர்த்தார் இன்றும் என்றும் நமக்காய் அவர் ராஜாவாக இருப்பார் இன்றும் என்றும் நமக்காய் அவர் ராஜாவாக இருப்பார் மார்பில் என்றும் அணைப்பார் தூக்கி உன்னை சுமப்பார் மார்பில் என்றும் அணைப்பார் தூக்கி உன்னை சுமப்பார் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் 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 பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா அப்படியே நாம் எல்லாரும் இணைந்து தேவனை ஆராதிப்போம் ஹல்லேலூயா அவர் வழியாய் இருக்கிறவர் ஹல்லேலூயா அவரை நாம் ஸ்தோத்தரித்து இந்த வேளையிலே ஆண்டவரே நீரே வழியப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஹல்லேலூயா எங்கள் பரலோக தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவராகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தேவாவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனே உம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை எங்களுக்காக அனுப்பினவரே ஸ்தோத்திரப்பா 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 ஆண்டவராகிய இயேசுவே ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் 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 நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா அப்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா 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 அவர் நமக்கு வழியை காண்பித்து பரமேறி சென்று பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே தந்து அந்த வழியிலே நடத்தி கொண்டிருக்கிறாரே ஹல்லேலூயா அந்த தூய ஆவியானவர் அந்த வழியிலிருந்து நாம் விலகாதபடி ஹல்லேலூயா கிருபையாய் நடத்துகிறவர் தேவனை நோக்கி மகிமைப்படுத்தினவர்களாய் அவர் நாமம் சொல்லி அவரை வியத்தினவர்களாய் ஹல்லேலூயா என்றென்றும் மாறாதவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மையே நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஸ்தோத்திரம் 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 அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரப்பா ஹல்லேலூயா இயேசுவே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா நதலர சகர தலர தலர மதிபல மலரப ஒரு கலர சபல பர பதலர மதிபல மலரப ஹல்லேலூயா ஹல்லேலூயா இருளுக்குள்ளாயிருந்தோ வெளிச்சமாய் வந்தவர் ஹல்லேலூயா அந்த வெளிச்சத்தின் வழியாய் இருக்கிறவர் ஹல்லேலூயா உமக்கே மகிமை ராஜா ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா ஹல்லேலூயா நீரே வழி நீரே சத்தியோ நீரே ஜீவன் ஏசையா நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் ஏசையா உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை உம்மாலன்றி எனக்கு உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை எனக்கு நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் ஏசையா ஒரு முறை கூட சேர்ந்து உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை நீரே வழி நீரே சத்தியம் நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் ஏசையா அப்படியே அவர் பாதம் பணிந்தவர்களாய் நீங்க தான்ப்பா
வகையாய் இருக்கிறீர் ஆண்டவரே நீர்தான் சத்தியம் நீர்தான் ஜீவன் உம்மை நாங்கள் பற்றிக்கொள்ளுகிறோம் உம்மை நாங்கள் பற்றிக்கொள்ளுகிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவராகிய இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் இந்த நேரத்திலும் கர்த்தாவே அப்பா இந்த மகிழ்ச்சியான நேரத்தை தேவனங்களுக்கு தந்திருக்கிறபடி நாளைய ஸ்தோத்திரம் வேத வசனங்கள் எங்களை மகிழ்வூட்டுகிறது ஆண்டவரே நெருக்கத்தின் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அப்பா ஒரு அசாதாரணமான சூழ்நிலையிலே நாங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் வேத வசனங்களை கேட்பது எங்கள் ஆத்மாவை பொங்க பண்ணுகிறது பூரிக்க பண்ணுகிறது மகிழ்ச்சியடைய பண்ணுகிறது அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் தொடர்ந்து ஆண்டவரே அப்படி வேத வசனங்களை நாங்கள் தியானித்து ஜெபிக்க இருக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை தியானிப்பது மேன்மையான பாக்கியம் அதிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு சிறப்பையும் மேன்மையும் பெற்றவர்கள் நாங்கள் அப்பா இந்த பாக்கியத்தை இந்த இக்கட்டின் ஊடே எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள எங்கள் ஆண்டவர்களுக்கு உதவி செய்வீராக உண்மையான எங்கள் தலைமை போதுகிற கத்தர் பயன்படுத்தும் கிருபையுள்ள கரத்தில் எங்களை முழுவதுமாய் தருகிறோம் எல்லாரையும் தருகிறோம் உமக்கே கனம் உண்டாகட்டும் மகிமை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த போதனை மற்றும் ஜெபம் நிகழ்ச்சியிலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல் கூறுகின்றேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தியானிக்கிற ஒரு பாக்கியத்தை நமக்கு இந்த நாட்களிலே தேவன் தருகிறதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஏனென்றால் வேத புஸ்தகம் சொல்லுகிறது தேவனை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர வேண்டும் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவில் வளர வேண்டும் சத்தியத்தை அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்று அதுக்கு இந்த வசனங்கள் நமக்கு நிச்சயமாய் உதவி செய்கின்றன அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே நித்தியத்துக்கு ஆயத்தமாகிற வாழ்க்கையாக உலகத்தில் பிரயோஜனப்படுவதற்கு இன்னும் ஆயத்தப்படுகிற வாழ்க்கையாக இருப்பதாக இன்றைய தினத்திலே இயேசு கிறிஸ்து ஒரே வழி என்பதை குறித்து சொல்ல விரும்புகிறேன் இயேசு கிறிஸ்து ஒரே வழி யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் இயேசு கிறிஸ்து கூறினார் நானே வழி என்று கூறினார் ஐ ஆம் த வே என்று கூறினார் இயேசு கிறிஸ்துவே வழி ஒரே வழி என்பதை இந்த வார்த்தை தெளிவாக சொல்லுகின்றது இயேசு கிறிஸ்துவே வழி நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் இந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் பிதாவினிடத்தில் வருவதற்கு நான் ஒரே வழியாயிருக்கிறேன் என்று சொன்னார் பிதாவானவர் என்று சொன்னால் நம் எல்லாருக்கும் தகப்பனான தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் அந்த தேவன் அவருக்கு பெயர் ஃபாதர் காட் பிதாவாகிய தேவன் அந்த தேவனிடத்தில் மனிதர்கள் செல்ல வேண்டும் அங்கே சென்று அடைய வேண்டும் அதுதான் அந்த பிதாவானவருடைய விருப்பம் அதற்குத்தான் மனிதனை உலகத்தில் உண்டு பண்ணினார் உலகத்தில் வைத்து மனிதனை ஆயத்தப்படுத்தி சோதித்தறிந்து
அவர்களில் ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டு அவர்களை தம்மிடத்தில் வரும்படி செய்து தம்மோடு நித்திய நித்தியமாய் வாழ வைக்க வேண்டும். தனக்கு அநேகம் பிள்ளைகள் மகிமையிலே தன்னோடு இருக்க வேண்டும் என்கிற அந்த பிதாவானவருடைய விருப்பம்தான் மனுக்குலம் என்கிற திட்டம். எனவே அந்த பிதாவானவரை நாம் எல்லாரும் சென்றடைய வேண்டும். அதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஜீவ ஆத்மாவாக மனிதனை தேவன் படைத்தார். ஆதாமை ஜீவ ஆத்மாவாக படைத்தார். சரீரத்தை படைத்து தம்முடைய நாசியின் சுவாசத்தை அவனிலே ஊதின பொழுது அவன் ஜீவ ஆத்மாவானான். சரீரத்தை உண்டு பண்ணினார், அவனுக்குள்ளே ஜீவனை உண்டு பண்ணினார், அவனுக்குள்ளே ஒரு ஆத்மாவையும் உண்டு பண்ணினார். ஆகவே ஒரு ஆவி ஆத்மா சரீரம் உள்ள ஒரு மனிதனை தேவன் படைத்தார். அவன் ஜீவ ஆத்மா, ஜீவிக்கிற ஆத்மா. ஜீவிக்கிற சரீரம் மட்டுமல்ல, ஜீவிக்கிற ஆத்மா. அப்படி சந்தோஷமா ஏதேன் தோட்டத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு மனைவியை கொடுத்தார், அவள் பெயர் ஏவாள். ஒரு நாள் ரெண்டு பேரும் தேவனுடைய ஆலோசனை விட்டுவிட்டு பிசாசானவன் கொடுத்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு பாவம் செய்தார். எப்பொழுது பாவம் செய்தார்களோ, கீழ்ப்படியாமை மீறுதல் அந்த பாவத்தை செய்தார்களோ, அந்த நிமிஷமே அவர்கள் மரித்தாத்மா ஆகிவிட்டார். சரீரம் ஜீவனோடு இருந்தது, ஆனால் ஆத்மா மரித்து விட்டது. எபேசியர் 2:2 சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த ஆத்மாவை என்று சொல்லியிருக்கிறது அல்லவா. பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் ஆத்மா மரிக்கிறது. உள்ளான மனிதன் தேவனோடு உள்ள தொடர்பை இழந்து விடுகிறான். உடனே அந்த ஆத்மா மரணமடைந்தவர் நிலை, தேவனோடு தொடர்பு இல்லாமல் இருண்ட நிலை, அதான் மரணமடைந்த நிலை. அந்த மனிதனை மறுபடியும் ஜீவாத்மாவாக்கி அந்த பரமாத்மாவாகிய பிதாவானவிடத்தில் கொண்டு சேர்க்கணும். அதற்கு ஒரு வழி வேண்டும். அந்த வழிதான் இயேசு கிறிஸ்து. கல்வாரி சிலுவையிலே எபிரேயர்கள் படிக்கிறது போல தம்முடைய மாம்சமாகிய திரையை கிழித்து புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார். தம்மையே, தம் சரீரத்தையே, தம் இரத்தத்தையே, தம் ஜீவனையே சிலுவையில் நமக்காக அர்ப்பணித்து பலியாகி தன் மாம்சமாகிய திரையை கிழித்து அதன் மூலமாக நமக்கு ஒரு ஜீவ மார்க்கம், ஜீவ வழி இயேசு உண்டு பண்ணினார். எனவே இயேசுவே வழி. இப்போ இந்த மனிதர்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தெய்வம், நம்முடைய சிருஷ்டிகராகிய தெய்வத்தினிடத்திலே போய் சேரலாம். அந்த வழி சிலுவையில் திறந்து விட்டது. ஆகவே தான் இயேசு சொன்னார், நானே வழி என்று சொன்னார். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னார். நீ நற்கிரியை செய்கிறதுனால தேவனை அடையலாம் என்றால், நீயே உன்னை திருத்திக் கொண்டதனால் தேவனை அடையலாம் என்றால், உன் பாவத்துக்குள்ள தண்டனையை நீயே உனக்கு வருத்தி கொண்டதனால நீ தேவனை அடையலாம் என்றால், அல்லது வேறு ஏதோ ஒரு வழியிலே தேவனை மனிதன் அடையலாம் என்றால், கண்டிப்பாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசுவை இந்த சிலுவை பாடுகளுக்கு பிதாவானவர் ஒப்பு கொடுத்திருக்கவே மாட்டார். அதனால மனிதன், பாவத்தில் விழுந்து போன மனிதன் பாவத்தில் இருந்து மீட்கப்பட்டு பரிசுத்தம் அடைந்து பிதாவானவரை சென்றடைய வேண்டும் என்றால், அதற்கு தேவனால் நியமிக்கப்பட்ட, திறக்கப்பட்ட ஒரே வழி இயேசு கிறிஸ்து. இதை புரிந்து கொள்ளணும். அவர் ஒருவரே உலக இரட்சகர், ஏக இரட்சகர். சிலுவையில் அனைத்து மனுக்குலத்துக்காக ஏக பலியாய் மரித்து உயிர்த்தெழுந்தவர். அந்த இயேசு அல்லாமல் ஆத்ம ரட்சிப்படைவதற்கும் சிருஷ்டிகரை சென்றடைவதற்கும் வேறு வழி உலகத்தில் இல்லை. சொல்லுவார்கள்,
ஓடுகின்ற நதிகளெல்லாம் சமுத்திரத்தில் சென்றடைவது போல உலகத்தில் உள்ள மார்க்கங்கள் மதங்கள் அனைத்தும் ஒரே தெய்வத்தை தான் சென்றடைகின்றது என்று. ஆனால் அது தவறு. இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லியிருக்கிறார், நானே வழி. ஓடுகின்ற நதிகளெல்லாம் சமுத்திரத்தில் போய் சேருவது போல தன்னை மதத்தலைவராய் சொல்லுகிறவர்களெல்லாம் நம்மை பிதாவானவரிடத்தில் கொண்டு சேர்க்க முடியாது. இயேசு ஒருவரே வழி. தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 119:29-30 ஆகிய வசனங்கள், பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். தாவீது இங்கே பொய் வழி மெய் வழி என்று சொல்லுகிறார். பொய் வழியை என்னை விட்டு விலக்கிவிடும், உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். இந்த வேதத்தில் தான் மெய் வழியாகிய இயேசுவை பற்றி சொல்லியிருக்கு, அதை எனக்கு அருள் செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு நான் உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். இங்கே பொய் வழி மெய் வழின்னு சொல்லுகிறாரே, மெய் வழியை வேதத்திலிருந்து கண்டுபிடித்தேன் சொல்லுகிறாரே. இப்போ பொய் வழி என்றால் என்ன? நம்மை படைத்த தேவனை அடைவதற்கு பல வழிகளை மனிதன் தேடுகிறான். வழிபாடு என்று சொல்லுகிறோமே, ஆராதனை. அப்போ என்னை படைத்தவர் இவர்தான், என்னை படைத்தவரிடத்தில் என்னை கொண்டு சேர்ப்பவர் இவர்தான் என்று மனிதன் ஏதேதோ காரியங்களை விசுவாசிக்கின்றான், நம்புகின்றான். ஆனால் இந்த வேதத்தின்படி உண்மையின்படி இயேசு ஒருவரே வழி, பிதாவானவர் ஒருவரே சிருஷ்டிகர்த்தர். ஆகவே இங்கே ஆனால் மனிதர்கள் பல காரியங்களை நம்பி அதன் வழி ஓடுகிறார்களே. இயற்கை வழிபாடு, சூரியனை வணங்குகிறார்கள், நட்சத்திரங்களை வணங்குகிறார்கள், வானத்தில் உள்ளதை வணங்குகிறார்கள், பூமியில் உள்ள பல மரம் செடி கொடிகளை வணங்குகிறார்கள், சமுத்திரத்தை வணங்குகிறார்கள், மலையை வணங்குகிறார்கள், இயற்கையை மக்கள் வழிபடுகிறார்கள், வணங்குகிறார்கள், ஆராதிக்கிறார்கள். அது என்னை காப்பாற்றும், சமுத்திரம் என்னை காப்பாற்றும், சூரியன் என்னை காப்பாற்றும், இப்படியெல்லாம் இருக்கிறது நம்பிக்கைகள். அவைகள் நம்மை படைத்த தேவன் அல்ல, அவைகள் தேவனால் படைக்கப்பட்டவைகள். புரிந்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் பொய் வழிகள். அடுத்ததாக பார்க்கும் பொழுது விக்கிரக வழிபாடு. மனிதன் ஒரு உருவத்தை உண்டு பண்ணி வைத்து, ஒரு சிலையை, ஒரு சொரூபத்தை, ஒரு படத்தை வைத்து அதை வணங்குகிறது. அது படம், பல படங்கள் அல்லது சிலைகள் உண்மையில் வாழ்ந்த மனிதர்களுடையது அல்ல, கற்பனை காவியங்கள். இன்னும் சிலது வாழ்ந்து முடித்து தங்கள் சரீரம் மண்ணுக்குள் போன மனிதர்களுடைய சிலைகள். இவைகள் நம்மை படைத்தவரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற மெய் வழி ஆகுமா? ஆக முடியாது. பிராணிகளை வழிபடுதல், மிருகங்களை வழிபடுகிறது. ஃபெரோஷியஸான இருக்கிற மிருகங்கள், பெருசா இருக்கிற மிருகங்கள், அவைகள் நம்மை தெய்வத்தினிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியாது. அவைகளில் தெய்வ சாயல் இல்லை. மனிதனை மட்டுமே தேவன் தமது சாயலில் படைத்தார். புரிந்து கொள்ள வேண்டும், சிலர் மரித்தோரை வழிபடுகிறார்கள். மரித்தோரை வழிபடுகிறவர்கள் உண்டு. எங்க மூதாதையர் ஒருத்தர் செத்து போனார், ரொம்ப நல்லவராக இருந்தார். அவருக்கு ஒரு கோவில் கட்டி அவரை ஆராதிப்பார். அவர் நம்மை தேவனிடத்தில் கொண்டு சேர்க்கிற வழியாக முடியாது. அவர் தன்னுடைய ஓட்டத்தை முடித்து மண்ணறையில் படுத்து விட்டார். அவருடைய ஆத்மா அவருக்கு நியமித்திருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்திருக்கிறது. இனி நித்தியத்திலே வரும்பொழுது ஆண்டவர் அவரை எழுப்பி அவருக்கு கொடுக்க வேண்டிய நித்தியத்தை கொடுப்பார். அவர் நம்மை காப்பாற்ற முடியாது, அவர் தெய்வம் அல்ல, மெய் வழி அல்ல.
இன்னும் பார்க்கிறோம், மனிதர்களை வாழும் மனிதர்களை வழிபடுதல், குரு வணக்கம் நம்முடைய தேசத்தில் அது அதிகமாக இருக்கிறது. ஒருவர் தன்னில் தெய்வ வல்லமை வந்துவிட்டதாக காண்பித்து கொள்ளும் போது அவரையே தெய்வமாக வழிபடுகிறார்கள். இப்படி குரு வணக்கம் நிறைய இருக்கிறது. அவர்கள் மனிதர்கள் தான், அவர்கள் ஒருபொழுதும் தெய்வமாக முடியாது, அவர்கள் நம்மை தெய்வத்தினிடத்தில் கொண்டு சேர்க்கிற வழியாகவும் முடியாது. அவர்களும் நம்மை போல பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், மரிப்பார்கள். அவர்களுக்கும் மரணத்துக்கு பிறகு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. இப்படித்தான் தெளிவாக சத்தியம் சொல்லுகிறது. இன்னும் ஆவி வழிபாடு, கண்ணால் காணாத சில ஆவிகள் சக்திகள், அவைகளை வழிபடுகிறது. பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. உலகத்திலே உள்ள அந்த சக்திகள் என்னவென்றால், விழுந்து போன தேவ தூதர்களுடைய கூட்டம். அவைகளை வழிபடுகிறவர்கள் இருக்கின்றார்கள். சோ இப்படி ஆவிகளை வழிபடுகின்ற மக்களும் இருக்கின்றார்கள். இவ்விதமாக நாம் மனிதர்கள் பல நிலைகளில் பலதை வழிபட்டு இவைகள் எங்களை காப்பாற்றும் என்று பின் செல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இவைகள் பொய் வழிகள் என்று நான் சொல்லுகிறேன்? ஏன் இவைகள் பொய் வழிகள்? ஒன்று, இவைகள் பலது மரித்தவை, மரித்து உயிர்த்தெழவில்லை. இயேசு கிறிஸ்துவோ மரித்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினார். இவைகளில் உயிர்த்தெழவில்லை. இவைகள் அழியும் தன்மை உள்ளவைகள். இவைகள் நித்தியமாய் வாழக்கூடியது அல்ல. நான் இப்போ சொன்ன லிஸ்ட் எல்லாம் அழியும் தன்மை உள்ளது, நித்தியமாக வாழக்கூடிய தன்மை உள்ளது அல்ல. இவைகள் எல்லாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவை. மனுஷன் ஆனாலும் இந்த பறவைகள் மிருகங்கள் எதுவாக இருக்கட்டும், இயற்கை எல்லாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். அவைகளை ஆராதித்து அவைகள் நமக்கு வழியாக மாற முடியாது. தங்களையே காப்பாற்ற இயலாதவை. அவைகளுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அவைகள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. மனிதர்கள் அப்படி நம்புகிறார்கள், ஆனால் அது அப்படி அல்ல. இன்னும் அவைகள் பூமிக்குரியவை, சிலது வானத்துக்குரியவை. அவைகள் ஒன்றும் பரலோகத்துக்குரியவைகள் அல்ல, தேவன் வாழும் இடத்துக்குரியவைகள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவைகளில் அநேகம் பரிசுத்தம் இல்லாதவை, பரிசுத்தம் இல்லை. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பாருங்கள், முழுக்க முழுக்க பரிசுத்தம். ஆனால் இன்றைக்கு வழி என்று சொல்லப்படுகிற பலரை பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் நல்லொழுக்கம் இல்லை. சில இடங்களில் அவங்களுடைய சரித்திரங்களை படித்தால் பின்பற்றவே முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட பல காரியங்களினாலே உலகத்தில் உண்டானது, வானத்தில் இருப்பது, இயற்கையானது, ஆவிகள், சத்துப்போன மனிதர்கள், உயிரோடு இருக்கிற மனிதர்கள், பிராணிகள், எதையுமே நாம் தேவனிடத்தில் என்னை கொண்டு சேர்க்கின்ற ஒரு வழி என்று சொல்ல முடியாது. நன்றாய் சிந்திக்கணும். இது யாரையும் பழித்து பேசுவதற்கோ இடித்துரைப்பதற்கோ சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல. சத்தியத்தை கண்டவன் சத்தியத்தை பிறருக்கு சொல்லுகிற ஒரு நல்ல செயல். கேளுங்கள், சிந்தியுங்கள். இவைகள் ஒன்றும் நமக்கு வழி ஆகாது. அதே வேளையிலே இயேசு கிறிஸ்து மெய்யான வழி. ஏன் அவர் மெய்யான வழி? அவர் தேவகுமாரன். இந்த எதோடையும் அவரை கம்பேர் பண்ண முடியாது. அவர் பரலோகத்தில் இருந்து பூலோகத்துக்கு இறங்கி வந்தவர். நீங்கள் சொல்லுகிறவைகள் எல்லாம் பூமிக்குரியவைகள் அல்லது வானத்துக்குரியவைகள். இயேசு கிறிஸ்துவோ பூமிக்கும் வானத்துக்கும் மேல தேவன் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஸ்தலமாகிய பரலோகத்தில் இருந்தவர். இப்பொழுதும் பரலோகத்தில் தான் இருக்கிறார், பூமிக்கு வந்தார். அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அந்த ஸ்தானத்தில் யாரையும் அங்க கம்பேர் பண்ண முடியாது. அவரே மனுஷனாக வந்தவர், தேவனால் பிதாவானவரால் அனுப்பப்பட்டவர்,
பிதாவானவரால் இந்த பாவநிவாரண பலிக்கென்று அபிஷேகிக்கப்பட்டவர் நியமிக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரே சிலுவையில் பாவநிவாரண பலியாய் முழு மனுக்குலத்துக்காக பலியானவர். வேறு யார் பலியாயிருக்கிறார்கள்? இன்றைக்கு மதங்கள் மார்க்கங்கள் இந்த பிரஜாபதி என்று சொல்லி ஒருவர் எல்லாருக்காக பலியாக வேண்டும் என்று சொல்லுகிறதே, அதனுடைய அம்சங்கள் எல்லாம் நிறைவேறினது இந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் தான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார், நமக்காக மரித்தார். அவர் அந்த நியமனப்படி, அதாவது எல்லா மனுஷனும் பிறக்கிறான் மறிக்கிறான் அப்படி மறிக்கிறவர் அல்ல. அவர் ஏதோ அவருடைய குற்றத்துக்காக மறித்தவரும் அல்ல, நமக்காக சிலுவையிலே பலியாகி மறித்தவர். மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். பரமேறு சென்று இன்றைக்கும் பிதாவானவருடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். அவர் நித்தியவாசி, வேற ஒருத்தரும் நித்தியவாசியா இருக்க முடியாது. பாவம் இல்லாத மாசற்ற தூயவர் பரிசுத்தர். உலகத்தில் இந்த பாவம் நிறைந்த உலகத்துக்குள்ள வந்து வாழ்ந்தார். 33.5 ஆண்டுகள் ஒரு பாவம் ஒட்டாதபடி வாழ்ந்தார். இப்படி இன்னொருவர் கிடையாது. அதனாலதான் இவருடைய பலிதான் பாவங்களை போக்கும் பரிசுத்தமான பலி. அதைத்தான் தேவன் அங்கீகரித்து நம்ம எல்லாம் பாவக்கட்டிலிருந்து விடுதலையாக்கி பிதாவான இடத்திலே கொண்டு செல்லுகிறார். அதுதான் இயேசுவே வழி என்று சொல்லுகிறது. சகலத்தையும் ஜெயித்தவர், உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் ஜெயித்தவர், வானத்தில் உள்ள எல்லாம் ஜெயித்தவர், அகிலாண்டத்தில் உள்ளதெல்லாம் ஜெயித்தவர், சகலத்தின் மேல் அதிகாரம் பெற்றவர், அதிகாரம் பெற்றவர். இன்றைக்கு தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவர், நாளைக்கு ஆகாயத்தில் வந்து தன்னுடைய பிள்ளைகளை தன்னோடு சேர்த்துக் கொள்ளுகிறவர், இந்த வழியில் வந்த பிள்ளைகளை தன்னோடு சேர்த்துக் கொள்ளுகிறவர். அவருக்கு நித்திய ராஜ்யம் உண்டு, நித்திய ஆளுகை உண்டு. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான வழி. ஒரு வெள்ளப்பெருக்கம் வந்தபொழுது 2 மனிதர்கள் வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டார்கள். அப்போ ஒருத்தையும் பார்த்தா ஒரு பெரிய ஒரு மரத்தடி, பயங்கர பெருசு அப்படி போகுது. அவன் சொன்னா, டேய் இந்த மரத்தடியில் ஏறி உட்காந்துருவோம், நம்மளை காப்பாற்று சொல்லி ஒருத்தன் ஏறி உட்காந்துக்கிட்டான். பெரிய மரத்தடி, நம்மளை காப்பாற்றும்னு சொல்லி. அப்போ மேல இருந்து கொஞ்சம் பேர் ஒரு வடம், ஒரு கயர் போட்டு, தம்பி இதை பிடிச்சிக்கங்க, இதை பிடிச்சிக்கங்கன்னு சொல்றாங்க. ஒருத்தன் போய் அந்த வடத்தை, அந்த கயரை பிடிச்சிட்டான். இந்த மரத்தடியில் இருக்கிறவன் சொல்றான், டே இந்த சின்ன கயரை நம்பி போறியடா, இது எவ்வளவு பெரிய தடி, இதுதான் காப்பாற்றும். அவன் சொன்னான், இல்லப்பா அந்த தடிக்கே நிலை இல்லாம தண்ணியில போயிட்டு இருக்கு, நீ அதுக்கு மேல ஏறி உட்கார்ந்துருக்க, நான் பாரு இங்க பிடிச்சிருக்க கயருக்கு அந்த பக்கம் சிலர் நிக்கிறார்கள் அக்கறையில், அங்கிருந்து போடப்பட்ட கயர். சரி, ரெண்டு பேரும் அவரவர் கருத்தை சொன்னான், அவரவர் வழியில போனான். கடைசியில் என்ன நடந்தது? இந்த தடியில உட்கார்ந்து போனவன் அங்க ஒரு வீழ்ச்சி, நீர்வீழ்ச்சி வந்த இடத்துல தடியும் விழுந்து இவனும் விழுந்து போயிட்டான். ஆனால் கயிறை பிடித்தவனோ கெட்டியாய் கயிறை பிடிச்சிட்டான், மேல இருக்கிறவங்க அழகா தூக்கி அவனை காப்பாத்திட்டான். இதுதாங்க இன்றைக்கு உலகத்துல பெருசு பெருசா காட்டுவான். உன் பாவம் மன்னிக்கப்படணும், அதை செய்யணும், இதை செய்யணும், உடனே உங்களுக்கு பெருசா என்னெல்லாம அவன் சொன்ன உடனே, ஆகா இப்ப புண்ணியம் கிடைக்கும், இப்ப மோட்சம் கிடைக்கும் நமக்கு தோன்றும். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து எளிமையான தோற்றத்தில், நானே உன் பாவங்களை எல்லாம் ஏற்று உனக்காய் மரித்திருக்கிறேன் சிலுவையை சொல்லும் போது, சிலுவையா, அவரே அதுல மரிச்சாரு, இப்படி புரிஞ்சுக்கிடாம பேசுறோம், கயறா கயறு காப்பாற்றுமா அப்படி நினைக்கிறோம். ஆனால் இந்த கயறு அக்கறையிலிருந்து போடப்பட்டது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து நமக்கு அனுப்பப்பட்ட ரட்சகர், அவரை உறுதியா பிடிச்சா அந்த வழிதான் நம்ம காப்பாற்று. மற்றது உருவத்துல பெருசா இருக்கும், சரி கதையில பெருசா இருக்கும், பெரிய கிரியைகள், பயங்கர சடங்காச்சாரங்கள், அது இதெல்லாம் பயங்கரமா இருக்கும், ஆனா அது வழியாகாது. புரிந்து கொள்வோம், மெய்வழி இயேசு கிறிஸ்து. இப்ப இந்த மெய்வழியாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு சில காரியங்களை கூட சொல்லுகிறேன். இந்த இயேசுவே இளைப்பாறுதலின் வழி. இந்த இயேசுவே
இளைப்பாறுதலின் வழி. மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னார். வாழ்க்கையில உள்ளத்துல இளைப்பாறுதல் பெறுகிறதற்கு இந்த இயேசுவே ஒரே வழி. நான் முதல்ல மெயின் பாயிண்ட் சொல்லிட்டேன், தேவனிடத்தில் போய் சேருவதற்கு இயேசுவே வழி. இப்போ இந்த இயேசுவாகிய வழியை பற்றி ஒரு சில கருத்துக்கள் கூட. வாழ்க்கையில் இன்னைக்கு உள்ளத்துல இளைப்பாறுதல் வேண்டும். பல கஷ்டங்கள் நடுவிலே, பல நெருக்கங்கள் நடுவிலே, பல நெகட்டிவ்ஸ் நடுவிலே, பலவிதமான சூழல்களின் நடுவிலே வாழுகின்ற நமக்கு உள்ளத்தில் அமைதல், சமாதானம், இளைப்பாறுதல் வேண்டும். இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இளைப்பாறுதல் தருகிறார். நாம நினைக்கிறோம், இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போனா தான் எனக்கு இளைப்பாறுதல். ஒரு நாளும் பிரச்சனை முடியாது. ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை வரும். வாழ்க்கை அப்படித்தான் அலையலையாய் அடித்து கொண்டிருக்கும். பிரச்சனைகள் சூழ்ந்த வாழ்க்கைக்குள்ளும் உள்ளத்தில் இளைப்பாறுதல், அதுதான் இயேசுவாகிய வழி. இயேசுக்குள் வரும்பொழுது அந்த இளைப்பாறுதலை இயேசு தருகிறார். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கஷ்டம், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நெருக்கம், இது மனித வாழ்வுக்கு உண்டு. ஆனால் அதற்கூடாய் ஒரு இளைப்பாறுதலின் வழி இருக்கிறது என்றால் அதுதான் இயேசுவாகிய வழி. இயேசுக்குள் வாருங்கள், அந்த இளைப்பாறுதலை நிறைவாக இயேசு தருவார். பலர் அப்படிதான் நினைக்கிறோம், நம்ம பிரச்சனை எல்லாம் என்னைக்கு தீந்து போயிடுமோ அன்னைக்கு தான் நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்படி என்னை கிடைக்கும், அது அடுத்து இன்னொன்று சொல்றேன், மரணத்தில் கிடைக்கக்கூடிய இளைப்பாறுதல். இன்னைக்கு உள்ளத்தில் கிடைக்க வேண்டிய இளைப்பாறுதல் வந்து அத்தனை பிரச்சனைகளின் நடுவிலே நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு இளைப்பாறுதல். ஒரு ராஜா தன்னுடைய நாட்டை நடத்தி நடத்தி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார். டெய்லி பிரச்சனையை கொண்டு வர்றாங்க மக்கள், மந்திரிமார் எல்லாம் பிரச்சனையை கொண்டு வந்து இவருக்கு சால்வ் பண்ணி ரொம்ப டென்ஷன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் காட்டில் போய் ஒரு முனிவர்கிட்ட ஆலோசனை கேட்டார், என்ன செய்யலாம், நான் இந்த ராஜாங்கத்தை செய்ய முடியாது. அவர் கொஞ்சம் ஆலோசனைலாம் கொடுத்தாரு. இவர் வந்து அதெல்லாம் செயல்படுத்தி பார்த்தாரு, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை, ஒரு நிம்மதி இல்லை, இதே வேண்டாம் மொத்தத்தில் அப்படின்னு சொல்லி முனிவர்கிட்ட திரும்ப போய், ஐயா தீர்மானிச்சிட்டேன், இனி நான் ராஜாவாக இருக்க போகிறதில்லை, இந்த நாடு இந்த ஆட்சி எல்லாம் யாருக்காவது எழுதி கொடுக்கணும், கொடுத்துட்டு நான் நிம்மதியாக இருக்கணும், சொல்லுங்கள் யாருக்கு கொடுக்கலாம். முனிவர் சொன்னார், அப்படி தீர்மானம் எடுத்துட்டியா, ஆமாம், அப்போ நீ எனக்கே எழுதி கொடுத்துரு. ராஜாவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. இவர் முனிவர் முற்றும் திறந்தவர்னு நினச்சா எனக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுங்கிறார். ஆனால் சரி, ஒரு ஆள் கிடச்சார்ல, கொடுத்துரும், நமக்கு தொந்தரவு வேண்டாம் சொல்லி எல்லாத்தையும் முனிவருக்கு எழுதி கொடுத்துட்டாப்ல. எழுதி கொடுத்து எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ முனிவர் கேட்குறார், இப்போ எல்லாம் நாடெல்லாம் எனக்கு தானே, ஆம், இப்போ ஆட்சியெல்லாம் எனக்கு தானே, ஆம், அப்போ நீ என்ன செய்ய போகிற. அப்போ தான் ராஜா பார்க்குறான், ஐயையோ ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டேனே, எனக்கு ஒரு வழியும் இல்லையே, என்ன செய்ய ஐயா. முனிவர் சொன்னார், சரி நீ போய் நான் கொடுக்குற வேலையை செய். சரி ஐயா, நீங்கள் கொடுக்குற வேலையை செய், நீ போய் அந்த நாட்டில் ராஜாவாக இருந்து ஆளுகை செய் அப்படின்னார். இவன் யோசித்தா, முனிவர் நான் சொன்ன வேலை நீ போய் செய். இவன் போனான், அங்கே போய் உட்காந்து ராஜாவாக உட்காந்து பழையபடி ஆட்சி நடக்கும். ஒவ்வொருத்தரா பிரச்சனையை கொண்டு வர, இப்போ பிரச்சனை வந்தவொடனே பழையபடி அவருக்கு இருதயத்துக்கு நேராக வருது, ஐயோன்னு சொல்லு. அப்போ நினைக்கிறாரு, நான் ஏன் கலங்கணும், இது யாருடைய ராஜ்யம், முனிவருடைய ராஜ்யம், நான் என் கடமையை கரெக்டாக செய்யணும், நான் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி இவர் சிந்திக்க ஆரம்பித்த பிறகு எல்லாம் முனிவருடைய ராஜ்யம், வேறு வெற்றியும் தோல்வியும் முனிவரை பொறுத்தது, நான் செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்யணும், அதில் தோல்வி காணக்கூடாது. இப்படி செய்ய ஆரம்பிச்சப்புறம் அவருக்கு பெரிய இளைப்பாறுதல், சமாதானம். இதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. நாம் பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் என்னுடையது என்னுடையதுன்னு சொல்லி நினச்சோம்னா ஒரு நாள் நிம்மதி கிடையாது.
ஆனா இயேசுவாய வழிக்குள்ள வந்துட்டோம்னா நமக்கு ஒரு தெளிவான வெளிப்பாடு கிடைக்கும். என் வாழ்க்கை என்னுடையதல்ல, இயேசுடையது. அப்ப எந்த பாரம் வந்தாலும் இயேசு மேல வச்சிடலாம். இந்த வாழ்க்கை இயேசு என்னை அவருக்காக படைத்தார், அவருக்காக என்னை ஜீவிக்க வைக்கிறார். அப்போ ஆண்டவரே இந்த வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்குன்னு அவர்கிட்ட கேட்கலாம், அவர்கிட்ட சொல்லலாம், பாரத்தை அவர் மேல வச்சிடலாம். இளைப்பாறுதல் தருகிறார். அப்போ பொறுப்பு முழுவதும் அவர்கிட்ட வருகிறது. என்றைக்கு இயேசுவாகிய வழிக்குள்ள நாம வருகிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்வின் முழு பொறுப்பு அவர் மேல. குடும்பத்தில் பிரச்சனை, இது ஆண்டவர் தந்த மனைவி, இது ஆண்டவர் தந்த பிள்ளைகள். ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? எவ்வளவு எளிதா போயிட்டு பாத்தீங்களா வாழ்க்கை, இல்லைன்னா டென்ஷன் ஆயிட்டே இருக்கணும். இது ஆண்டவர் தந்த வேலை, இது ஆண்டவர் தந்த தொழில். ஆண்டவரே இதுல பிரச்சனை வந்திருக்கு, நான் என்ன செய்யணும்? அவர் ஆலோசனை தருவார். அவருடைய வழியில், இயேசுவாகிய வழியில் நாம் வரும்பொழுது இளைப்பாறுதல் தருகிறார். இனி ஏசாயா 57:2, நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். முதல்ல உள்ளத்தில் இளைப்பாறுதல் சொன்னேன். இயேசுவாகிய வழிக்குள் வந்தவுடனே வாழ்க்கையிலே உள்ளத்தில் இளைப்பாறுதல் கிடைக்கிறது. அப்புறம் வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கிற பொழுது நம்முடைய உள்ளான மனிதன் ஆத்மா இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கும். நம்ம வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கையை முடித்த உடனே நித்தியத்துக்குள்ள போகிறதுக்கு இடைப்பட்ட ஒரு காலம் உண்டு. இயேசு வருகை, அப்புறம் இந்த பைபிளில் கடைசியில் சொல்லியிருக்கிற கடைசி கால சம்பவங்கள் எல்லாம் முடிந்த பிறகு தான் நித்தியம், நித்திய மறுமைக்குள்ள நம்ம நித்தியத்துக்குள்ளே போவோம். ஆனால் இந்த மரணம் என்று ஒன்று வந்த உடனே ஒரு தற்காலிக இடம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவாகிய வழியாய் பிரவேசித்தவர்கள் மரணத்துக்குள் போகும் பொழுது இளைப்பாறுதலின் ஸ்தலத்தில் பிரவேசித்து, அதாவது பரதீசு, அதாவது ஆபிரகாமின் மடி, இந்த ஸ்தலத்தில் அந்த ஆத்துமாக்கள் இளைப்பார். அங்கே கிறிஸ்துவின் சமூகம் இருக்கும், பூரண இளைப்பாறுதல் உண்டாயிருக்கும். கிறிஸ்து அல்லாத நிலையில் பாவம் செய்து வாழுகிற ஒரு மனிதன் மரித்தால் பாதாளத்தில் அவன் போவான். அவனுடைய அந்த தற்காலிக வாசஸ்தலம் பாதாளம். அங்கே எவ்வளவு வேதனை இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லி தந்திருக்கிறார் ஐசோரியவான் லாசரு சம்பவத்திலே. அப்புறம் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துடைய வருகை, அப்பொழுது இந்த பரதீசில் போனவர்கள் எல்லாம் எழும்பி, கிறிஸ்துவுக்குள் மறித்த கூட்டம், கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்த கூட்டம் எழும்பும். ஆனால் இந்த பாதாளத்தில் சென்றவர்கள் கடைசியில அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் தான் எழும்புவார். அதுக்கப்புறம் நித்தியம், அப்புறம் நியாயம் தீர்த்து அக்னிக் கடல் என்கிற இன்னும் பயங்கரமான நித்திய ஆக்கினை ஸ்தலத்திலே போடுவார் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆகவே நமக்கு இயேசுவாகிய வழிக்குள் வந்துவிட்டால் உள்ளத்தில் இளைப்பாறுதல், மரணத்திலும் இளைப்பாறுதல். இயேசுவே இளைப்பாறுதலின் வழி. ஹல்லேலூயா. அடுத்ததாக இயேசுவே ஜீவனுக்கு செல்லும் வழி. மத்தேயு 7:13, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவள் அநேகர். 14 ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சில. பாருங்கள், அப்போ இயேசுவாகிய வழி கொஞ்சம் நெருக்கமா இருக்கு, கேட்டுக்கு போகிற வழி விசாலமா இருக்கு, ஆனா இயேசுவாகிய இந்த வழிதான் ஜீவனுக்கு போகிற வழி, நித்திய ஜீவனுக்கு நம்மை கொண்டு சேர்க்கிற வழி. கேட்டுக்கு போகிற வாசல் விரிவா இருக்கும், அது நித்திய ஆக்கினைக்கு கொண்டு போகும். ஆகவே நாம் நித்திய ஜீவ வழி, அந்த வழியில் நடக்கணும். அதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசுவே அந்த ஜீவ வழி, ஜீவ வழி. அடுத்ததாக இயேசுவே பரிசுத்த வழி, பரிசுத்த வழி. ஏசாயா தீர்க்க தரிசனம் 35:8 அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாயிருந்தாலும் திசைகட்டு போவதில்லை. இது சியோனுக்கு செல்லும் வழி என்று 10 சொல்லுகிறது.
ஆகவே அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து பரிசுத்த வழி சியோனுக்கு கொண்டு சேர்க்கிற வழி. சியோன் என்பது தேவன் வாசமாயிருக்கிற இடம். அங்கே கொண்டு சேர்க்கிற வழி பரிசுத்த வழி. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரவேசித்தால் அது பரிசுத்த வழி, அது இளைப்பாறுதலின் வழி, அது ஜீவ வழி, அது பரிசுத்த வழி. அதுவே நம்மை பிதாவினிடத்தில் கொண்டு சேர்க்கும் வழி. பரிசுத்தம் என்பது ரொம்ப முக்கியம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6:22 இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். நீங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாய் உங்களை ஒப்பு கொடுத்தீர்கள், ஆத்தும ரட்சிப்பை பெற்றீர்கள், கிறிஸ்துவுக்குள் வந்தீர்கள், கிறிஸ்துவின் வழியில் வந்தீர்கள். இனி பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அப்ப நாம இயேசுவாகிய பாதை பரிசுத்தம் பாதையிலே ஆத்தும ரட்சிப்பின் நேரத்தில் காலெடுத்து வைக்கிறோம். பிறகு தொடர்ந்து அந்த பாதையில பயணம் செய்கிறோம். அது பரிசுத்த வழி. பரிசுத்தமாகுதல் நமக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய முடிவு நித்திய ஜீவன். அந்த பாதை எங்கே சென்று முடிகிறது என்றால் நித்திய ஜீவன். ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. ஆகவே இந்த ஆத்தும ரட்சிப்பு தொடங்கி நித்திய ஜீவனை அடையும் வரை நாம் பயணம் செய்ய வேண்டிய வழி இயேசு என்ற பரிசுத்த வழி. ஹல்லேலூயா. இந்த இயேசுவுக்குள்ளேயே நிலைத்திருக்கணும். இயேசுவுக்குள்ளேயே இந்த வாழ்க்கை பயணத்தை செய்யணும். இளைப்பாறுதலின் வழி, அது ஜீவ வழி, அது பரிசுத்த வழி. இந்த இயேசுவாகிய வழியே நம்மை பிதாவாகிய தேவனிடத்தில், நம்முடைய சிருஷ்டிகர்த்தாவிடத்தில் நம்மை கொண்டு சேர்க்கின்ற வழி. எனவே வாழ்க்கையில் பாவ மன்னிப்பை பெற வேண்டும், பரிசுத்தமாகுதல் வேண்டும், நித்திய ஜீவனை பெற வேண்டும். ஹல்லேலூயா. சோ இயேசுவே வழி என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு நாம் இயேசுவுக்குள் வரணும். கண்ட கண்டதெல்லாம் வழின்னு நினைச்சு ஏமாந்து போக வேண்டாம். இவர் ஒருவர் தவிர வேறு யாரும் நம்மளுக்கு தேவனிடத்திலே கொண்டு சேர்க்க, நம்மை தேவனிடத்தில் கொண்டு சேர்க்க முடியாது. அதை இன்றைக்கு விசுவாசியுங்கள். இந்த இயேசுவின் வழியிலே கடந்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையை இயேசு கையில கொடுங்க. இளைப்பாறுதலை உள்ளத்தில் அனுபவிப்பீர்கள். முடிவிலே இளைப்பாறுதலுக்குள் போவீர்கள். வாழ்க்கை ஜீவபாதையில் செல்லும். இந்த உலகத்துல அக்கிரம அநியாயம் அசுத்தம் பெருகிட்டதுனால கேட்டுக்கு போற வாசல் ரொம்ப விசாலமா இருக்கும். நிறைய பேர் போவாங்க. இந்த ஜீவ வழியை கண்டுபிடிக்கிறவங்க சிலர். அதில் நாமும் ஒன்று, நீங்களும் ஒன்றாய் மாறுங்கள். ஜீவ வழியை கண்டுபிடிங்க. ஜீவ வழி இயேசு, பரிசுத்த வழி இயேசு, வாழ்ந்து காட்டின பரிசுத்தம், இயேசு போதித்த பரிசுத்தம், எல்லாமே பரிசுத்தம். அந்த தேவனாய கர்த்தர் முழுக்க முழுக்க பரிசுத்தமாக இருக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அங்க போகணும்னா இந்த பரிசுத்த வழிக்குள்ள நாம வர வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. இப்பொழுது நாம் செபிக்க ஆயத்தமாவோம். இந்த இயேசுவாகிய வழிக்குள் இதுவரை கடந்து வராதவர்கள் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையை கொடுங்க. இயேசுவே, ஒரே வழி நீங்க தான். என்னுடைய வாழ்க்கை நிலையற்றது. அந்த நிலையுள்ள பரலோகம் வந்து சேரணும், ஜீவன்ல வந்து சேரணும், நித்திய ஜீவன் அடையணும், பிதாவான இடத்துல வந்து சேரணும். என்னை வழி நடத்தும். என் வாழ்க்கை உங்க கரத்துல கொடுக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இயேசு கையில உங்க வாழ்க்கையை கொடுங்க. வேற யாரை நம்பி நீங்க கொடுக்க முடியும்? ஒரு பறவையை நம்பி, மிருகத்தை நம்பி, ஏதோ ஒரு ஆவியை நம்பி, ஒரு செத்து போன மனுஷனை நம்பி, ஒரு உயிரோடு இருக்கிற மனுஷனை நம்பி, ஒரு மலையை நம்பி, ஒரு சமுத்திரத்தை நம்பி, ஒரு சூரியனை, நட்சத்திரத்தை, சந்திரனை நம்பி உங்க வாழ்க்கையை கொடுக்க முடியுமா? இது எவ்வளவு விலையேறப்பெற்ற வாழ்க்கை. ஒரே ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே. அதை சரியானவனுடைய கையில ஒப்பு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவே அந்த வழி. அந்த வழியில் நடந்தா பேதையானாலும் திசைகிட்டு போவதில்லை. ஆண்டவர் அழகாய் நடத்துவார். இந்த பைபிள் எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்க எனக்கு அறிவில்லையே, நான் ஒரு பேதையா இருக்கிறேனே நினைக்கலாம். இந்த வழிக்குள்ள வாங்க, பேதையானாலும் திசைகிட்டு போக மாட்டீர்கள். இது பரிசுத்த வழி. வாழ்க்கை தானாய் பரிசுத்தம் அடையும். நம்மை பரிசுத்தமாக்குகிறவர் கர்த்தர்
நம்மை நாமே பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியாது. அவர் நம்மை அனுதினமும் கழுவி சுத்திகரிக்கிறார், உணர்த்துகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், ஜீவ வழிக்கிறராய் நடத்துகிறார், வாழ்வில் ஜீவன் தந்து நடத்துகிறார். சரீர ஜீவன் மட்டுமல்ல, ஆன்மீக ஜீவன் தந்து நடத்துகிறார். இளைப்போறுதலின் வழி இயேசு. பாரம் சுமந்து தவிக்கிறவர்களே, குடும்ப பாரம், தொழில் பாரம், பொருளாதார பாரம் எல்லாவற்றையும் கொண்டு இயேசுக்குள்ளே வாருங்கள். இயேசுக்குள்ளே வாருங்கள். வேண்டாத பாவ பாரங்களை அகற்றி விடுங்கள். இயேசு அதை அகற்றி தருவார். இயேசுக்குள் வரும் பொழுது பாவ பாரம் போயிடும், சாபத்தின் பாரம் போயிடும், எல்லா தேவையில்லாத பாரம் போயிடும். கர்த்தர் தந்த குடும்ப பாரம், கர்த்தர் தந்த வேலை பணி தொழிலுக்கு அடுத்த பாரம், அந்த பாரத்தை கொண்டு வாங்க. இளைப்பாறுதலை உள்ளத்தில் தந்து அழகாய் நடத்துவார். ஹல்லேலூயா. மரணத்தில் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்போம். நம்பிக்கையற்ற மரணம் கிடையாது, அலக்கழிக்கப்பட்ட மரணம் கிடையாது. வேதனையோடும் கதறுதலோடும் அலறுதலோடும் போகக்கூடிய மரணம் கிடையாது, சமாதானமான மரணம். என்ன உள்ளத்தில் இளைப்பாறுதல், போகுமிடமும் இளைப்பாறும் ஸ்தலம். இதுதான் இயேசுவாகிய வழி தருகிற பாக்கியம். சகோதரனை இன்று சிந்தியுங்கள். உலகம் உலகம் காலையில் எழும்பினிருந்து ராத்திரி வர உலகத்திலே ஓடுகிறீர்களே. உலகம் நிலையற்றது. உலகத்திலிருந்து பரலோகம் செல்லும் வழி இயேசு. மனிதர்கள் எல்லாம் ஒரு நாள் கைவிடுவார்கள். நீ மரணத்தின் வழி செல்லும் பொழுது ஒரு மனிதனும் கூட வர முடியாது, அது உங்களுக்கே தெரியும். ஆனால் இயேசுவின் வழிக்குள் வந்தால் இயேசு எப்பொழுதும் கூட இருப்பார். இம்மையிலும் இருப்பார், மரணத்திலும் இருப்பார், மறுமையிலும் கூட இருப்பார். அதுதான் இயேசுவின் வழி. இந்த இயேசுவின் வழிக்குள் வருவீர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழி சொன்னவர் வழியுமானவர், வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர், வார்த்தை என்றவர் வார்த்தையானவர், உலகினிலே ஒளியாக உதித்தவர், இவரே மன்னோர் போற்றும் மன்னாதி மன்னன், விண்ணோர் போற்றும் தேவாதி தேவன், சாந்தோர் போற்றும் தூயாதி தூயன், ராஜாதி ராஜனவர் இயேசு, ராஜாதி ராஜனிவர் இயேசுவே. தெய்வம் ஒரே ஒரு தெய்வம் இயேசுவே, தேவன் மெய்யான தேவன் இயேசுவே, தெய்வம் தேடி வந்த தெய்வம் இயேசுவே, தேவன் மீட்க வந்த தேவன் இயேசுவே, ராஜா ராஜாதி ராஜா இயேசுவே, ராஜா ராஜாதி ராஜா. வழி சொன்னவர் வழியுமானவர், வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர், வார்த்தை என்றவர் வார்த்தையானவர், உலகினிலே ஒளியாக உதித்தவர், இவரே மண்ணோ போற்றும் மண்ணாதி மன்னன், விண்ணோ போற்றும் தேவாதி தேவன், சாந்தோர் போற்றும் தூயாதி தூயன், ராஜாதி ராஜனிவர் இயேசு, ராஜாதி ராஜனிவர் இயேசுவே, ரட்சகர் உயிர் தந்த ரட்சகர் இயேசுவே, ஆண்டவர் உயிர் தந்த ஆண்டவர் இயேசுவே, கர்த்தனாம் கர்த்தாதி கர்த்தனாம் இயேசுவே, ராஜனாம் ராஜாதி ராஜனாம் இயேசுவே, ராஜா ராஜாதி ராஜா இயேசுவே, ராஜா ராஜாதி ராஜா. வழி சொன்னவர் வழியுமானவர், வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர், வார்த்தை என்றவர் வார்த்தையானவர், உலகினிலே ஒளியாக உதித்தவர், இவரே மண்ணோர் போற்றும் மன்னாதி மன்னன், விண்ணோர் போற்றும் தேவாதி தேவன், சாந்தோர் போற்றும் தூயாதி தூயர், ராஜாதி ராஜனிவர் இயேசு, ராஜாதி ராஜனிவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
வழியானவர் வழி சொன்னவர் நமக்கு வழியாக வந்தவர் வழியை நமக்கு காட்டினவர் ஜீவனுமாய் வந்தவர் இவரே சர்வத்திலும் மேலானவர் மகிமையானவர் வார்த்தையானவர் நமக்காக தேவனால் அனுப்பப்பட்ட இரட்சகர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் தூயாதி தூயவர் ஒரே தெய்வம் மெய்யான தேவன் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இந்த இயேசுவே தேவனிடத்திற்கு செல்லும் வழி ஹல்லேலூயா எல்லாரும் அவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் இயேசுவே ஒரே வழியாக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு பரலோகத்துக்கு வழிகாட்டினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பிதாவினிடத்தில் செல்லும் ஒரே வழி எங்கள் இயேசு உமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே வழியானவரே ஓ வழி திறந்தவரே வழிகாட்டினவரே ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா வார்த்தையானவர் ஆமென் உலகினிலே ஒளியாக உதித்தவர் இவரே மன்னோர் போற்றும் மன்னாதி மன்னன் இந்த இயேசு போற்றும் எங்கள் மகிழ்ச்சிக்குரியவர் எங்கள் மகிழ்ச்சிக்குரியவர் போற்றும் உலகமெல்லாம் கெட்டு நம்பிக்கை இல்லாமல் இருந்தவளும் வழியாக வந்தீரே அந்த வழியை எங்களுக்கு காண்பித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அன்பானவர்களே இந்த இயேசு என்கிற வழியை காணாம இன்னைக்கு எத்தனையோ உள்ளங்கள் பாவ இருளுக்குள்ளே அஞ்ஞான இருளுக்குள்ளே பிசாசானவனுடைய இருளுக்குள்ளே வாழுகிறத பாக்குறோமே மக்களுக்காய் பரிதபித்து ஜெபிப்போமா இயேசுவே உங்க வழியை அறிந்து கொள்ளும்படி எல்லா மனிதருடைய கண்களை திறக்கும்படி கெஞ்சுகிறோம் அப்பா பாவிகள் உமது வழிகளை உமது வழியை அறிவார்களாக ஓ ஹல்லேலூயா பாதகருக்கு உமது வழியை காண்பிப்போம் இயேசுவே உங்க வழி ஆச்சரியமான வழி ஜீவ வழி பரிசுத்த வழி இளைப்பாறுதலின் வழி பிதாவினிடத்தில் செல்லும் வழி இதை எல்லா மக்களும் அறியும்படி உடைய மனக்கண்களை திறந்தருளும் ஐயா மனக்கண்களை திறந்து கொடும் ஆண்டவரே இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசானவர் அநேக மக்களை அப்படியே மனசை குருடாக்கி இயேசுவாகிய வழியை காணா விடாதபடி வேறு பல காரியங்கள் அவங்களுக்கு இருதயத்துல பெருசா தெரியுது அது மேல நம்பிக்கை வைக்கிறாங்க அழிந்து போகிற வஸ்துக்களின் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்க இயேசப்பா நல்ல ஒரு தெளிவை கொடுங்கப்பா உங்களை காணுகிற கண்களை கொடுங்கப்பா உங்க வழியை அறிந்து கொள்ளுகிற ஒரு இருதயத்தை மக்களுக்கு கொடுங்கப்பா எங்களை சுற்றி வாழுகிற மக்களை நினைத்து ஜெபிக்கிறோம் அப்படியே காலையில் எழும்புறாங்க ராத்திரி திரும்புகிறாங்க வாழ்க்கை பயணம் ஓடிக்கொண்டே இருக்கிறது எங்கே செல்லுகிறோம் முடிவு எப்படி இருக்கும் சிந்திக்காமலேயே போகிறாங்க அப்பா பரிசுத்தாவியானவர் அசைவாடி எல்லா மனிதர்களுக்குள் ஒரு நல்ல உணர்வு உண்டாக செய்யுங்க இயேசுவாகிய வழியை கண்டடைய கண்களை திறந்து விடும்படி ஜெபிக்கிறோம் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் பாவ இருளுக்குள்ளே மக்களை தள்ளுகிற அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் ஒவ்வொருவருக்குள் போராடி கொண்டிருக்கிற பாவத்தை கொண்டு போட்டு அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்தகார வல்லமைகள் பிசாசனுடைய தந்திரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக இயேசுவே பாவத்தில் வாழுகிற மக்கள் விடுதலை பெறணும் உணர்ந்து மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்தில் திருந்தணும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அஞ்ஞான இருளுக்குள்ளே எவ்வளோ பேரை சாத்தான் கட்டி போடுகிறான் இயேசுவே அஞ்ஞான இருளிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் மெய்ஞானத்தை அறிகிற அறிவு வரட்டும் கண்கள் திறக்கப்படட்டும் கண்கள் திறக்கப்படட்டும் எதை நம்பணும் எதை நம்ப கூடாது எது என்னை காப்பாற்றும் எது என்னை காப்பாற்றாது எந்த வழியில் நடக்கணும் எந்த வழியில் நடக்க கூடாது சொல்லுகிற மெய்ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறான் ஓ பிசாசானுடைய இருள் பயங்கரமா இருக்கிறது மந்திரவாதங்கள் வில்லு சூனியங்கள் பிசாசின் கிரியைகள் இவைகளை விரும்பி ஒரு கூட்டம் போய் கொண்டிருக்கிறதே நாதா பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களும் பிசாசு தங்களை ஆட்கொண்டதனால் அதையே தொழிலாய் மாற்றிக்கொண்டு வாழுகிறவர்களும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே அப்பா இந்த மக்களுக்கு ஒரு உணர்வு வரட்டும் ஒரு தெளிவு வரட்டும் இயேசுவாகிய வழிக்கு நேராய் திரும்பட்டும் என் அன்பு தகப்பன் அந்த வல்லமையான கிரியை இந்த நாட்களில் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்
எங்கள் வீடுகளுக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே, உறவினர்களுக்குள்ளே, எங்களுடைய நண்பர்களுக்குள்ளே, அயலகத்தாருக்குள்ளே, அப்பா நீர் வல்லமையான ரட்சிப்பின் கிரியை நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ கிரியை பெருகட்டும், தேவ கிரியை பெருகட்டும். உங்க வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். இளைப்பாறுதல் இல்லாத மக்களை நினைத்து ஜெபிக்கலாம். ரொம்ப மன உளைச்சல் ஆகி தற்கொலை வரைக்கும் பண்ணி கொள்ளுகிறார்களே, அடுத்தவங்களை காயப்படுத்துறாங்களே, திடீர்னு மென்சலா மாறிடுறாங்களே. இன்னைக்கு இந்த வீடுகள் அடைக்கப்பட்டிருக்கிற மக்கள் கூட சிலருடைய மனநிலைகள் பாதிக்கப்படுகிறது என்று சொல்லி செய்திகள் வருகிறது. திடீரென்று பயங்கர கொலைபாதகங்களை செய்கிறார்களே. ஓ பிரைஸ் தி லார்ட். மன உளைச்சல்கள் மாற்றி இளைப்பாறுதல் தருகிற இயேசு இன்றைக்கு எல்லாருடைய உள்ளங்களில் கிரியை செய்யும்படி நாம் விசுவாசத்தோடு ஜெபிப்போம். எல்லாரும் என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். எங்கள் பிதாவே, அநேக மனிதர்கள், அநேக வாலிபர்கள், சகோதரிகள், பிள்ளைகள் மன உளைச்சலுக்கு ஆளாகி ஆண்டவரே அவர்கள் அப்படியே இளைப்பாறுதலை இழந்து பல தவறான முடிவுகளுக்குள் போய்விடுகிறார்கள். அப்பா இந்த நெட்லே பல காரியங்களை பார்த்து பார்த்து பார்த்து, சோசியல் மீடியாஸ்ல பல வீடியோஸ் பார்த்து பல காரியங்களை பார்த்து பார்த்து அப்படியே மன உளைச்சலுக்குள் ஆகிறவர்கள், அதுக்கு அடிமைப்பட்டு போகிறவர்கள், நெட் ஃபெயிலியர் ஆனா கூட உடனே பைத்தியம் பிடித்தது போல மாறக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, கர்த்தர் இவர்கள் எல்லாம் நினைத்தருளும்படி ஜெபிக்கிறோம். இந்த மாதிரி வரக்கூடிய பல வீடியோ கேம்ஸுக்குள்ளே போய் தங்களை கொலை, தங்களை கொண்டு விட்டவர்கள் அல்லது தற்கொலை செய்தவர்கள் எத்தனை பேர் அப்பா இப்பொழுது அப்படி பல கேம்ஸ் நடமாடி கொண்டிருக்கிறது. இயேசுவே எங்கள் பிள்ளைகளை காப்பாற்று, எங்கள் வாலிபர்களை காப்பாற்று, பெரியவர்களை காப்பாற்றும். மன உளைச்சலுக்குள் யார் போய்கொண்டிருக்கிறார்களோ இயேசுவாய வழிக்குள் வரும்படியாய் உதவி செய். இயேசுவாய வழிக்குள் வந்தவர்கள் ஒருபொழுதும் மன உளைச்சலினால் இளைப்பாறுதல் இழந்து தடுமாற மாட்டார்களே. இந்த இளைப்பாறுதலின் வழியை காண உதவி செய்யப்பா. இயேசுவை தேடுகிற அந்த சிந்தனையை கொடுக்காண்டவரே. தன் மனதில் உள்ளதெல்லாம் இயேசுவிடத்தில் பேசுகிற ஒரு நல்ல தனி ஜப வாழ்க்கை இருந்ததென்றால் மன உளைச்சல்கள் மாறி போகுமே. அந்த தனியா இயேசுவோடு பேசக்கூடிய தனி ஜபத்தை எல்லாருக்கும் தரும்படி ஜெபிக்கிறோம். விசுவாச மக்கள், இயேசுவை பின்பற்றுகிற மக்கள் எல்லாரும் இயேசுவோடு தனிப்பட்ட முறையில் பேசுகிறவர்களாய் மாற்றும். அப்பா அந்த ஜபத்துக்காக பரிசுத்த ஆவியானவர்களை தூண்டி விடும். அப்பா தங்கள் உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் இயேசு கிட்ட சொல்றதுக்கு அந்த உள்ளத்தை திறந்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். அந்த ஜப ஆவி, ஜப வாஞ்சை, இயேசுவோடு பேசணும் சொல்லுகிற விருப்பம் எல்லாருக்குள்ளும் தூண்டப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் பலவித மன உளைச்சல்கள்னால் பொருளாதார கஷ்டங்கள், பிசினஸ்ல தோல்விகள், நினைச்ச கல்யாணம் நடக்கல, நினைச்ச இடம் வாங்க முடியல, வாகனம் வாங்க முடியல, பலவித மன உளைச்சல்கள், குடும்பத்துக்குள்ளே வீட்டிலே அடைபட்டு கிடந்தனால உண்டாகிற மன உளைச்சல்கள் எல்லார் மேலும் கர்த்தருடைய கரம் வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓ தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். ஒரு வாலிபனுக்குள்ளேயோ, ஒரு வாலிப பிள்ளைக்குள்ளேயோ, சிறு பிள்ளைகளுக்குள்ளேயோ, பெரியவர்களுக்குள்ளேயோ இப்படிப்பட்ட தீமைகள் வராதபடி காத்தருளும். இளைப்பாறுதல் தரும் தேவா, இளைப்பாறுதல் தரும் தேவா, உம்முடைய வழியில் வருவதற்கு உதவி செய்யப்பா. எங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்களும் எது எங்களுக்கு பாரமா இருக்கிறதோ எல்லாம் இயேசுவிடத்திலே சொல்லி கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடும்படியாய் எங்களுக்கும் கிருபை தாங்கப்பா. ஆமே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்துவுக்குள் காத்துக்கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. கவலைகள் எல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண உதவி செய்யப்பா. பாரத்தை எல்லாம் உங்க மேல வச்சுக்கிட்ட உதவி செய்யப்பா. அந்த நல்ல அனுபவத்தை நாங்கள் கற்றதோடு இல்லாமல் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படி கேட்கிறோம். ஆசீர்வதியே இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். பரிசுத்த வழியில் நடக்க எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள பிதாவே, உங்களிடத்துல வந்து சேரணும்னா பரிசுத்தமாகுதல் என்கிற பெரும்பாதையில நாங்க நடக்கணுமே. அது பரிசுத்த வழி, அது இயேசுவாகிய வழி. அந்த பரிசுத்த வழியில் நடக்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவுக்காக உலகத்துல எதை விடணுமோ, விட்டு விலகணுமோ,
அதை விட்டு விலகி பரிசுத்தமாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஜெபம் பண்ணுங்க. இந்த இடத்துல நம்ம ஜெயம் எடுக்கணும். அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்க, அபிஷேகம் பெற்றிருக்கீங்க. ஆனா உலகத்துல சில காரியங்களை விட்டு விலகி இயேசுவை பற்றி கொள்ளணும். அந்த வேறுபாட்டின் உபதேசத்துக்குள்ள வரலையே, பரிசுத்தமாகலையே, உலகத்துல எது மேல ஆசை அதை விட்டு விலகணும். இயேசு மேல பற்றுதல் வைக்கணும். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. உலகத்தையும் நேசித்து இயேசுவை நேசிக்க முடியாது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்தின் ஆசை இச்சைகள் இருந்து வேறுபடுங்க. உலகத்தின் வேஷங்கள், ஆசாபாசங்கள், சிற்றின்பங்கள், உலகத்தினுடைய அலங்காரங்கள், மேட்டிமைகள் எல்லாவற்றையும் விட்டு வேறுபடும். உலக வழிபாடுகள், சடங்காச்சாரங்கள், மதம் மார்க்கம் என்று பெயர் பெற்றிருக்கிற காரியங்கள், வேத வசனத்தில் இல்லாத கிரியைகள், இவைகளை விட்டு வேறுபடும். ஹல்லேலூயா. என் அன்பு பிதாவே, நாங்கள் பரிசுத்த பாதையில் நடக்கும்படி எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இன்னும் எங்களிலே எதை நாங்கள் விட்டுவிட வேண்டும்? உள்ளத்திலே எது மேல இருக்கிற ஆசையை விடணும். எது மேல பச்சுதலா இருக்கிறோம் எதை விடணும்? இன்னும் பேசுங்க, இன்னும் வழி நடத்துங்க. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொன்னீங்களே அப்பா. இந்த உலகத்தினுடைய காரியங்களை விட்டு எங்களுடைய உள்ளமானது வேறுபட்டு இயேசுவோடு பற்றிக்கொள்ளுகிற அந்த பரிசுத்த வாழ், இன்னும் பரிசுத்தமாகிற வாழ், பரிசுத்த பாதையில் முன் செல்லுகிற, முன்னேறி செல்லுகிற வாழ் தாரும் என்று ஜெபிக்கிறோம். உலகத்திலே அழிந்து போகிற காரியங்கள் மேல இருக்கக்கூடிய ஆசைகளை இச்சைகளை மாற்றித்தாங்க. எங்கள் உள்ளங்களிலே ஒரு ஜெயத்தை தாங்க. ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற அழிந்து போகிற காரியத்து மேல இருக்கிற நம்பிக்கைகளை மாற்றி இயேசு மேல நம்பிக்கை வைக்க கிருபை தாங்க. உலக வேஷங்கள், ஆடம்பர மோகங்கள், வேட்டிமைகள், இவைகள் எல்லாம் எங்களை விட்டு மாறட்டும் அப்பா. ஓ இயேசுவுக்காய் பரிசுத்த ஜனமாய், தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய், தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் பரிசுத்தமாய் வாழ உதவி செய். சிந்தனையிலே பரிசுத்தம் தாங்க, நோக்கங்களிலே பரிசுத்தம் தாங்க, கையின் கிரியைகளிலே பரிசுத்தம் தாங்க, காலின் நடக்கைகளிலே பரிசுத்தம் தாங்க, கண்ணின் பார்வைகளிலே பரிசுத்தம் தாங்க. உச்சந்தல முதல் உள்ளங்கால் வரை இந்த சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. என் தகப்பனே, நாங்கள் பரிசுத்த வழியில் முன் செல்ல தேவன் கிருபை அருள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம்ப்பா. எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தாவே, பரிசுத்த ஆவியின் கழுவப்படுதல், பரிசுத்த வசனம், இயேசு கிறிஸ்துவின் நாமம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இவைகள் எல்லாம் எங்களை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். சிக்ஷைகள் மூலமும் எங்களை சுத்திகரிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்த வழியில் நடத்துங்க என்று கெஞ்சி ஜெபிக்கிறோம். வல்லமை உள்ள நல்ல கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நேரத்திலே நாம் எல்லாரும் சேர்ந்து இன்றைய நாளின் சூழ்நிலைகளுக்காக தேவ சமூகத்திலே ஜெபிக்கலாம். சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் பிதாவே, நல்ல தகப்பனே, இந்நாளிலே இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிற நிலையை நினைத்து, மனுக்குலம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேதனைகளை நினைத்து, நாங்கள் இருக்கிற நிலைமைகளை நினைத்து உங்க பாதத்திலே வருகிறோம். உலக நாடுகள் எங்கும் பரவி பயங்கரத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற அந்த கொள்ளை நோயை நிறுத்தி தரும்படி மறுபடியும் ஜெபிக்கிறோம். அன்பு தகப்பன், இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் உண்டாக்கின உம்முடைய ஜனம் அப்பா, இந்த ஜனத்துக்கு நீர் இறங்கும், பாவ வழிகளை அவர்களுக்கு மன்னித்து இறங்கும், உணர்வை கொடும், திருந்த கிருபை கொடும். நினைவேயின் மக்களை போல இந்த தலைமுறையில் வாழுகிற மக்கள் உணர்ந்து திருந்த கிருபை செய்யப்பா. எப்படியா இருந்த தீமை மாறி போகட்டும், உபத்திரவத்தின் நாட்கள் குறைக்கப்பட்டு விடட்டும், கொள்ளை நோய் நிறுத்தப்பட்டு விடட்டும், பரவுதல் நிறுத்தப்பட்டு விடட்டும். இயேசுவே கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்டவர்கள் குணமடையும்படி உதவி செய்யுங்க. இனி யாரும் பாதிக்கப்படாமல் இருக்க கிருபை செய்யப்பா. இதன் நடுவிலே உழைக்கிற
சேவைகள் செய்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்துங்கப்பா, பலப்படுத்தி நடத்துங்கப்பா. அரசாங்கங்களை திடப்படுத்துங்க, அரசாங்கங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை தெளிவாய் செய்ய உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து இந்த கட்டுப்பாடுகளில் சில தளர்வுகள் செய்வதாய் சொல்லுகிறார்கள், அது நன்மையும் பிரயோஜனமாய் முடிய கர்த்தர் உதவி செய்யணுமே. ஆண்டவர் அதற்கேற்ற நல்ல ஆலோசனைகளை கொடுத்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தளர்த்த வேண்டியவைகளை தளர்த்தி நல்ல நிலையில் வளர்ச்சிக்கு நேராய் முன் செல்ல வழி நடத்துங்க. இந்த தீமை இதோடு நிறுத்தப்பட என் தேவன் கிருபை செய்யும்படி மறுபடியும் கெஞ்சி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொழிலை இழந்து பொருளாதாரத்தை இழந்து சுமார் 26 நாட்கள் வீட்டுக்குள் அடைபட்டிருந்த மக்கள் பலருக்கு அந்த வேலைகளை திரும்ப தொடர வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதற்குரிய அனுகூலங்களை கிருபையாய் செய்து கொடுங்க. வேலைகள் செய்யலாம் என்று சொல்லும் பொழுது அதனுடைய ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்க, அது விற்பனையாக, அந்த சகல காரியங்களும் தடையில்லாமல் அழகாய் நடக்க தேவன் வழிகளை திறந்து கொடுக்கும்படி செபிக்கிறோம். விவசாயங்கள், தோட்டங்கள், மீன்பிடி தொழில்கள், அன்றவரே கைத்தொழில்கள் எல்லாவற்றையும் பொறுப்படும். சிறு தொழில்கள், குறு தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் அப்பா. அன்றவரே ப்ரொடக்ஷன் யூனிட்டுகள் எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்க உதவி செய்யப்பா. சகல காரியங்களும் தேவ கிருபை பெருகட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கூட நாங்கள் கொஞ்ச காலம் கூட வீட்டுக்குள்ளே அடைபட்டிருக்க வேண்டியது இருக்கிறதே என்று சொல்லி வருத்தத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சீக்கிரமாய் வாசல்களை திறப்பீராக. எங்கள் சபைகள் சீக்கிரம் திறக்கப்பட தேவ சமூகத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் குறைகள் எல்லாவற்றையும் பொறுத்தருளி எங்களுக்கு உணர்த்துதல் தந்து திருந்த வேண்டிய இடங்களில் தேவ ஊழியக்காரர்களும் விசுவாச மக்களும் நாங்கள் திருந்தி இனி அந்த தவறுகளை செய்யாதிருந்து வெற்றியாய் முன் செல்ல உதவி செய்யுங்கப்பா. எங்கள் தலைமுறையில் இப்படி சபைகள் அடைக்கப்பட்டு விட்டது எவ்வளவு ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலையை நாங்கள் கண்டுகொண்டு இருக்கிறோம். அப்பா, உங்க பாதத்திலே விழுகிறோம், முகங்குப்புற விழுகிறோம். ஆமீன். ஆண்டவர் எங்களுக்கு இறங்கும் சபைகளை திறந்து தார். ஆண்டவரே, பொருளாதார சிக்கல்கள் தனி மனிதனுக்கு வராதபடி, நாடுகளுக்கு வராதபடி, குறிப்பாக எங்கள் தேசத்துக்கு வராதபடி கிருபையாய் காத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அரசாங்கங்கள் மேல் கர்த்தர் கரம் வைத்து பொருளாதாரத்தை சரியாய் நடைமுறைப்படுத்த கைகரியம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெரிய காரியங்களை தேவன் செய்யணுமே. உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. தேவ பிள்ளைகள் அதிகமாய் ஜெபிக்கவும் மன ஊக்கத்தோடு காணப்படவும் கிறிஸ்துவில் பலனடையவும் நீங்க எங்களுக்குள்ள இந்த நாட்களில் என்னென்ன திருத்தங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள், என்னென்ன காரியங்களில் செப்பனிடுதல் வேண்டுமோ அதை தீவிரமாய் செய்து அதிலே வெற்றி எங்களுக்கு உண்டாக வேண்டும். எங்கள் ஆண்டவருக்கு ஜெயம் உண்டாக வேண்டும். அதுபோல உலக மனிதர்கள் நடுவிலும் என்னென்ன கிரியை செய்ய விரும்புறீங்களோ, அரசாங்கங்கள் நடுவில் என்னென்ன கிரியை செய்ய விரும்புறீங்களோ, சமுதாயத்தின் நடுவிலே தேவன் என்னென்ன கிரியை செய்ய விரும்புறீங்களோ, தேசங்களுக்குள் என்னென்ன கிரியை செய்ய விரும்புறீங்களோ தீவிரமாய் செய்யப்பா, தீவிரமாய் செய்யுங்க. சகலமும் நன்மைக்கு எதுவாய் மாறும்படி ஆண்டவர் அனுகிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க வருகையை குறித்த உணர்வு, பரிசுத்தமாகிற உணர்வு, இயேசுவுக்காய் வாழுகிற உணர்வு எல்லா மக்களுக்குள்ளும் அதிகமாய் பெருகட்டும். இயேசுவாகிய வழிக்குள் எல்லாரும் பிரவேசிக்க உதவி செய்யும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் உலகத்தில் இந்த தலைமுறையில் வாழுகிற சகல மனிதர்களோடும் தொடர்ந்து இருப்பதாக, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, சுகமாயிருப்பீர்களாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.